வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பள்ளி, குடும்பம், பணிபுரியும் இடங்களில் சிறுமிகள் மற்றும் பெண்கள் மீதான வன்முறைகளும் அவற்றுக்கான பாதுகாப்பு அளித்தலும் என்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம அதில் பொதுவாக நாளோருமேனியும் பொழுதோறு வேணுமா பெண்களுக்கு மீதான நடக்கக்கூடிய தாக்குதல்கள், வன்முறைகள் நாளடைவில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இதை தடுத்து நிறுத்துவதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய மூன்று களங்கள் தான் முக்கியமான களங்களாக இருக்கின்றன. அன்று மூன்று களங்கள் என்னென்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று பள்ளி, மற்றொன்று குடும்பம், மற்றொன்று நம் வேலை செய்கின்ற பிற இடங்கள். இந்த மூன்று இடத்துல தான் ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு தன்மை இன்மைங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மூன்று இடத்துலையும் நம்மளுக்கு பாதுகாப்பு தன்மையை அந்த பெண்களுக்கு எவ்வாறு உறுதிப்படுத்தலாம் என்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த யூனிட்ல நம்ம பார்க்க இருக்கிறாங்க. முதல்ல பள்ளி. பள்ளின்னு எடுத்துக்கும் பொழுது பள்ளியில் மூன்று நிலைகள் இருக்கின்றன. ஒன்று தொடக்க கல்வி, மற்றொன்று இடைநிலை கல்வி, மற்றொன்று மேல்நிலை கல்வி. இந்த மூன்று கல்வி நிலைகளில் பெண்களுக்கு எவ்வாறு நம்ம பாதுகாப்பு அளித்தரலாம், பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு அற்ற தன்மைகள் நிறையா இருக்குது, இந்த பாதுகாப்பற்ற தன்மையை எப்படி தகத்தெறிஞ்சு அவங்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு தரலாம் என்கிறத ஒன்று ஸ்கூல்லையும், மற்றொன்று குடும்பத்திலையும், மற்றொன்று நம்ம வேலை செய்யக்கூடிய பிற இடங்களிலும் அவங்களுக்கு எவ்வாறு நம்ம பாதுகாப்பு அளிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒவ்வொரு காரணிகளை நம்ம இதில் பற்றி விரிவாக பேசுவோம். முதல்ல பள்ளி. கல்வி கற்பதற்கு ஆண்களுக்கு கிடைத்த அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் அதே அளவில் பெண்களுக்கு கிடைக்க செய்வது தான் கல்வியினுடைய மிகப்பெரிய நோக்கம். கல்வி எல்லா நிலைகளும் ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கு பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதே பெண் கல்வி என்று நம்ம சொல்கிறோம். நம்ம அதில் கல்வி கற்கும் நிலையில் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. அதில் பாதுகாப்பு அடுத்தது விட்டுடுவோம். ஃபஸ்ட்டு பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்குதாங்கிறதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. பள்ளிக்கூடம் போகிறாங்களா குழந்தைகள்? நிறைய குழந்தைகள் இன்னும் எவ்வளோ தொழிலாளர் இருக்கு, அதாவது தொழில் செய்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய குழந்தைகள் எத்தனையோ பேர் குழந்தைகள் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு கல்விகள் மறுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஏழ்மை நிலையில், பொருளாதார நிலையில் இன்னும் அவங்க பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது பாதுகாப்பு அம்சம்ங்கிறது இரண்டாவது பட்சம் அவங்களுக்கு. இன்னும் பள்ளிக்கூட கனவே எட்டாத குழந்தைகள் இன்னும் எவ்வளோ குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு. தொடக்க கல்வி வாய்ப்புகளே மறுக்கப்படுகின்ற குழந்தைகள் ஏகப்பட்ட பேர். தொடக்க கல்வியில் பெண் குழந்தைகளுக்கு இன்னும் கிட்டாத குழந்தைகள், எட்டாக்கணியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறையா இருக்கிறாங்க அவங்க. பெண் குழந்தைகளுக்கு மட்டுமான கல்வி நிறுவனங்கள் மிக மிக குறைவு. எல்லாமே கோஜிகேஷன்ஸாக தான் இருக்குது. அப்போ பெண்கள் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் நம்ம உருவாக்கப்பட வேண்டும். அதில் பள்ளியில் சக மாணவர்களை கேள்வி கிண்டல் செய்வதாலேயே நிறைய பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு பெற்றோர்கள் அனுப்ப பயப்படுகிறாங்க. அதில் பாட தலைப்புகள், பாட கருத்துகள் போன்றவற்றிற்கு பெண்களுக்கு எதிரான சில கருத்துக்களை அங்கே திணிப்பதை கண்டிப்பாக கலைத்திட்டத்திலும் பாடத்திட்டத்திலும் தவிர்க்கப்பட வேண்டும். அதில் சில ஆண் ஆசிரியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் நிலை, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வில் பார்க்கிருக்க போது நிறைய என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆசிரியர்களே அந்த குழந்தைகளை உள்ளாக்கப்படுகிறது தான் ஒரு வெக்கக்கடான ஒரு நிகழ்ச்சி, வெக்கக்கடான ஒரு சம்பவங்கள். இந்த நிலையெல்லாம் மாறப்பட வேண்டும். பெண்கள் எளிதில் கல்வி கற்க வருகின்ற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கூடாரம் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள், மழலையர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூத்து குழுகுங்கின்ற ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு களமாக அந்த பள்ளி இருக்கப்பட வேண்டும். ஆனால் சில ஆசிரியர்களுடைய முறைகேடுகளால், சில ஆசிரியர்களுடைய துன்புறுத்தலால், பாலியல் இச்சைகளால் நிறைய குழந்தைகள் அது வந்துட்டு பாலியல் ரீதியான தொந்தரவுக்கு ஆளாகப்படுவது வருத்தக்க செய்தியாக இருக்கிறது. இது கண்டிப்பாக அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதியை கல்வித்துறை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை வந்து அந்த தலைமை ஆசிரியர் ஏற்படுத்தி கொடுக்க விட வேண்டும். அந்த ஆசிரியர்களை தான் அந்த குழந்தைகளுக்காக பாதுகாப்பு அரணாக இருந்து செயல்பட வேண்டும். இதையெல்லாம் வந்து ஆசிரியர் பெருமக்கள், நாம் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை எண்ணி அந்த குழந்தைகளை வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான சூழலில், ஒரு சுதந்திரமான சூழலில் சூழ விடுவதற்கு ஆசிரியர் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கப்பட வேண்டும். இதில் குறிப்பாக தொடக்க கல்வியில் தான் இது போன்ற நிலைகள் இருக்கிறது. பள்ளியில் தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இந்த மூன்று கல்வி நிலைகளில் என்ன பாதுகாப்பற்ற தன்மை அந்த குழந்தைகளுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்குற பொழுது நிறைய விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளை தங்கள் குழந்தைகளாக பாவித்து வழிநடத்தணும். ஒவ்வொரு ஆசிரியரும்
பெண் குழந்தைகளை வந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் நம்மளுடைய குழந்தைகள்ங்கிற உணர்வு அந்த ஆசிரியர்கிட்ட பிறக்கிற பொழுது தான் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தன்மை நம்ம ஏற்படுத்த முடியும். அரசாங்கம் வந்து பெண் குழந்தைகளுக்கான பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை நிறைய உருவாக்கிடணும். தொடக்க பள்ளியில் பெண் குழந்தைகள்கிட்ட எவ்வாறு நடக்கணுங்கிறத சொல்லித்தரணும். பெண் குழந்தைகளுக்கு குட்டச் பேட்டச் போன்ற விஷயங்களை சொல்லித்தரணும். தொடுதலை பற்றி தொடுதல் உணர்வுகளை பற்றி அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதில் ஸோ இப்போ இது எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்வியில் அந்த தொடக்க கல்வியில் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உயர்நிலை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டிஸ் அவங்கெல்லாம் வந்து நிறைய மெச்சூரிட்டிஸ் அடைஞ்சவங்க. அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா 11 வயதுலேருந்து 16 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு உயர்கல்வியை தொட இருக்கிறார்கள், இடைநிலை கல்வியை தொட இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குமரப்பருவத்தில் நிறைய அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த பருவத்தில் அவங்க தனதுடைய தோற்றத்தில் தன்னுடைய உடல் தோற்றம் தன்னுடைய உடற்கட்டு தன்னை சார்ந்த அவங்களுடைய உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அதில் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போகாத அளவிற்கு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்திலும் அவங்களுடைய பாலியல் தொந்தரவு இல்லாத அளவிற்கு அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக பாவித்த அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வயசில் நல்ல தீயவர்களோடு கொண்ட நட்பின் காரணமாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய திரைப்படங்களை அவங்க பார்ப்பாங்க, தொலைக்காட்சி தொடர்களை இணையத்தில் போயிட்டு தவறான விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தவறான வழிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் இந்த உயர்நிலை கல்வியில் தடுத்து நிறுத்தணும். அங்கே அதில் ஒரு பெண்ணினுடைய வாழ்வையும் எதிர்காலத்தையும் நாசமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டினா காதலுங்கிறது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆசிரியர்கள் சுணுக்கமாக கையாண்டியன்னு கேட்டினா எத்தனையோ பெண்கள் வந்துட்டு காதலைங்கிற வயலில் விழுந்து எவ்வளோ வந்துட்டு கேட்டினா பாதுகாப்பற்ற தன்மையில் போய் கைவிட்டுட்டு எவ்வளோ பெண்கள் இந்த பள்ளி பருவத்தில் பள்ளியை கல்வியை வந்து கைவிட்ட பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டினா ஆசிரியர்கள் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கப்பட வேண்டும். ஆசிரியர்கள் ஒரு நல்ல வழியை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அவங்க அதில் அதேமாதிரி போல் பார்த்திங்கன்னா உடல் மற்றும் சமூகம் பொருளாதாரம் பல பரிணாமங்களில் அவங்களுக்கு வந்துட்டு வாழ்வியல் ரீதியான கருத்துக்களை நீதி ரீதியான கருத்துக்களை வாழ்வியல் புரிதலை அவங்களுக்கு நிறைய மூலம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு அதில் இரு பலர் சேர்ந்து பயிலக்கூடிய பள்ளிகளில் வந்துட்டு நிறைய மாணவர்களுக்கு நண்பர்களாக உருவாக்கக்கூடிய நிறைய வந்து விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களை கேலி செய்கிறது, எதிர்பாலினத்தில் வந்து முரண்பாடாக இருக்கிறது, ஜடை எடுக்கிறது, அவங்களுடைய துப்பட்டாவை எடுக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள் நிறைய நடக்கும். இதெல்லாம் கண்டறிந்து பெண்களுக்கான போதிய பாதுகாப்பை பள்ளியிலேயே ஆசிரியர் உறுதி செய்து கொடுக்கப்பட வேண்டும். இதில் கண்டிப்பாக அதில் மேல்நிலை கல்வியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலுகிற பொழுது. அதில் வகுப்பில் படிக்கும் மாணவ மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட சில நேரத்தில் வந்து இது 16-19 வயதில் உட்பட்டு இருக்கும். இவர்கள் சொந்தமாக முடிவெடுக்கும் திறன் இருக்கும். இவங்களுக்கு சிக்கலை எதிர்நோக்கி துணிவும் உலகியல் அறிவும் இவங்களுக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் கூட தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியான புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த புரிதலை நம்ம ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். அதில் மாணவர்கள் சில இடங்களில் எதிர்பாலினத்தில் கேலி கிண்டல் நிறைய செய்வாங்க, ஈவிடிசிங்னு சொல்லலாம்ல, அது மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் ஆசிரியர்கள் கண்காணித்து அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும். அவங்களுக்கு ஒரு 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 மாணவி ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு பாதுகாப்பு அம்சமாக இருப்பதாக கருதப்பட வேண்டும். ஒரு மாணவி வந்து சுதந்திரமான சூழலில் உலாவக்கூடிய ஒரு இடமாக இதில் இருக்கணும். அப்போ இது வந்து யார் வந்து ஒரு தற்பாதுகாப்பு யாருன்னா அங்கே ஆசிரியர்களாக இருக்கணும். வேலையே பயிரை மிஞ்சத மாதிரி ஆசிரியர்களே இது முறையான பாலியல் துன்புறுத்தல்களை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆளாகிடக்கூடாது. இது ரொம்ப வேதனையான விஷயம். இது தொடக்க கல்வியில் ஆரம்பித்து இடைநிலை கல்வியிலிருந்து உயர்நிலை கல்வியில் இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் என்பது தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது. மிரட்டல் மூலியமாக மதிப்பெண் மூலியமாக வேறு ஒரு வழியில் அந்த பெண்களை வந்து வேறு ஒரு பிளாக்மெயில் செய்து அவர்களை வந்துட்டு வேறு மாதிரியான பாலியல் தவறான வழிகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக களையப்பட வேண்டும். ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய படிக்கும் மாணவிகளை தன்னுடைய குழந்தைகளாக தான் குழந்தைகளாக பாவித்து அவர்களுக்கு போதிய பாதுகாப்பை பள்ளி வந்து உறுதி செய்யப்பட வேண்டும். அடுத்து ரெண்டாவது ஒரு களமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டால் எங்கே நம்ம பாதுகாப்பு அளிக்கக்கூடிய களம்னு கேட்டிங்கன்னா குடும்பம். குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதில்
குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தான் நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட குடும்பம் வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு நெட்டையாலேயே தான் நம்ம சொல்லுவது. அதில் சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் குடும்பம். அதில் ஒரு பெண் எதுக்காக ஒரு குடும்பத்தில் வந்து இல்லறத்தில் சேர்றா? தன்னுடைய கணவன், தன்னுடைய மாமனார் இருக்காங்க, தன்னுடைய மாமியார் இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாரனாக இருப்பாங்க என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு இல்லற வாழ்க்கையில் இன்னொரு பெண் என்பது இணைகிறார். ஆனால் இங்கே என்னென்னு கேட்டால் குடும்ப அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நாள்தோறும் பார்த்திங்கன்னா வன்முறைகளும் கொடும் சொற்களும் வாய் சொற்களும் நிறையா அங்கே திரிக்கப்படுவதால் உளவியல் ரீதியாக மன ரீதியாக ஒவ்வொரு பெண்ணும் என்ன செய்கிறான்னு கேட்டால் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அதில் அப்போ கணவர் வந்து மனைவியை வந்து அடிக்கிறதும் குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டு அவர்களை அடிப்பதும் போவதும் இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய நடக்குது. இதில் இது வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கும் நிறைய பிரச்சனை. அந்த ஹஸ்பண்டோடைய கீழே தான் இந்த மனைவி இயங்க வேண்டும்ங்கிறது. இப்போ எவ்வளோ துன்புறுத்தல், எவ்வளோ அடிக்கிறது, எவ்வளோ துன்பம், எவ்வளோ விஷயங்களை அந்த பெண் என்பது அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு அந்த வெளியில் சொல்ல முடியாமல் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி வாழக்கூடிய பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பெண்கள் தான் துணிச்சலாக தன்னுடைய பிரச்சனைகளை வெளி உலகத்திற்கு எட்டு சொல்லக்கூடியவராக காவல் நிலையத்தை அணுகக்கூடிய பெண்கள் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பிறந்த வீடை நினைத்து பெற்றோர்களுக்கு தொந்தரவு தந்துடக்கூடாதுங்கிறதால நாள்தோறும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சகித்து கொண்டு துன்புறுத்தல்களை வாங்கி கொண்டு அப்படியே அடங்கி போகக்கூடிய பெண்களாகவும் சில பேர் இருக்கிறார்கள். இந்த நிலை கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதில் பெண்கள் எதிரான வன்முறைகள்னு பார்க்குற பொழுது நிறைய வன்முறைகள் இருக்குது. என்னென்ன மாதிரியான வன்முறைகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா இப்போ பெண்களுக்கு எதிரான என்ன மாதிரியான வன்முறைகள் இருக்குது? கணவன் மனைவியிடையே சார்ந்த உடல் சார்ந்த வன்முறைகள்னு நம்ம சொல்கிறது. அதில் இப்போ என்ன உடல் சார்ந்த வன்முறைகள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதில் கணவன் மனைவியுடைய உடல் சார்ந்த மற்றும் உள்ளம் சார்ந்த பொருத்தப்பட்டின்மை. என்ன தான் அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பானுங்க, இருந்தாலும்னு கேட்டால் அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்டாங்க. மால் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், இவன் ஒன்று சொல்லுமா அது ஒன்று சொல்லணும், ஏட்டுக்கு போட்டியாக தான் ஒன்று குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அங்கே. அதில் இன்னொன்று அவள் ஒய்ஃபை வந்து எப்பயுமே வேலைக்காரி போலே நடத்துவான் ஹஸ்பண்ட். அவங்க ஃபுல்லாகவே அவங்க நம்மளுடைய துணையாளுங்கிற அந்த எண்ணோட்டமே அவர்கிட்ட இருக்காது. அதில் மனைவி கணவனை அவமதிக்கிறது இதுவும் ஒரு காரணம், குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கான காரணம். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிறது மனைவிகள் வந்து கணவனுடைய சொல்ல அவமதித்தல் இதுவும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கான காரணமாக இருக்குது. சிலக்கு வீட்டில் வந்து கணவர்கள் வந்து குடிப்பழக்கத்தால் ஆளாகிறதால இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் என்ன கேட்டோன்னா எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனை உடம்பு சரியில்லை, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, இதே மாதிரியான ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஸோ இது மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தா நான் சம்பாதிக்கிட்டே உனக்கே குடும்பம் உனக்கே உனக்கு வந்து நோய்க்கே நான் செலவு பண்ணுறதா இருக்குங்கிற மாதிரி அது மாதிரியான குடும்பத்தில் சண்டை வர்றதும் இருக்குது. அதில் அடுத்து மனைவி பிறந்த விட்டு விசுவாசம், இது அதிகமாகவே ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா அவங்க பிரச்சனைகள் வர்றது, இவங்க வீட்டில் இவங்க சொல்லிட்டா பிரச்சனை. அப்போ என்னென்னு கேட்டினா ஏன் நீ அம்மா பற்றி சொன்ன, நீ எங்கள் அப்பா பற்றி சொன்ன, நீ என் குடும்பத்தை பற்றி ஏன் பேசினங்கிறது அப்படியே சண்டைகள் வரும். மனைவியின் வீண் பொழுதுபோக்கல், இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வாங்க இன்றைக்கி ஷாப்பிங் போவோம், வாங்க இன்றைக்கி திரைப்படத்துக்கு போவோம்னா இவர் வரலன்னு சொன்னான்னா உடனே அதுக்கு ஒரு சண்டை வரும், அதுக்கு ஒரு சச்சரவு வரும், அதுக்கு ஒரு வன்முறை ஏற்படும். அதில் குழந்தைகளை கவனிக்காமல் இதால் கூட வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். மனைவிட்டு பேசும் மனப்பான்மை இல்லாததாலையும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி வந்து ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வர விருந்தினரை உபசரிக்கலைனாலும் பிரச்சனை அங்கே. அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வீட்டிலேருந்து இவங்க வந்தாலும் உபசரிக்கலனாலும் பிரச்சனை, நிறைய வீட்டில் இருக்காது பிரச்சனை. மிதமிஞ்சிய சுயநலம் ரெண்டு பேருக்குமேவே, அதேமாரி வந்துட்டு கள்ள நட்புகள் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும். தகாத வார்த்தையை யார் யூஸ் பண்ணாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதேமாரி குடும்ப நிர்வாகத்தில் குறைகள் இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும் மற்ற விஷயத்தில் இருந்தாலும் அங்கே பிரச்சனை ஏற்படும். ஆணவ போக்கு ரெண்டு பேர்த்திட்டையுமே இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சச்சரவு ஏற்படும். குடும்பத்தில் வறுமை மற்றும் பொருளாதார பற்றாக்குறை போன்றவை இருந்தாலும் குடும்ப வன்முறைக்கான காரணங்களாக இது அமையும். இது ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வன்முறை சார்ந்த விஷயங்களை தடுத்து நிறுத்தணும். இதில் நிறுத்துறதுக்கு இந்த ரெண்டு பேரும் தான் இம்பார்ட்டன். அதில் இப்போ இது எங்கே அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தோம்னா தனி குடும்பம் கூட்டு குடும்பம்,
கூட்டு குடும்பத்தில் அது அதிகமாக அந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில். ஸோ இப்போ இந்த வாய்ப்பு இந்த பிரச்சனைகளை வராத வண்ணம் நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தணும். வன்முறைகள், கடும் சொற்கள், அதுமாதிரி உடலை காயப்படுத்தி வன்முறை. இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, இப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அடித்து போட்டு பின்னி எடுத்துருவார். அவர் உடலை காயப்படுத்துகிற அளவுக்கு பெல்ட்டால் அடிப்பார், குச்சால் அடிப்பார், என்ன கையில் ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் இது போன்ற. இன்னும் ஒன்று வந்து தான் தோன்றித்தனமாக செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த தான் தோன்றித்தனமாக செய்கிற விஷயத்தில் தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதில் ரெண்டு பேருக்கும் பொருத்தப்பாடற்ற தன்மைகள், அதேமாரி நெருப்பிழ்வான இடத்துல அப்நார்மல் பிஹேவியர்ஸ் நிறையா இருக்கும், டெலிகுயின்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. அதில் குடும்பத்தில் வன்முறைக்கான காரணங்கள் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே தடுத்து நிறுத்தணும், இதில் இது எல்லாமே மாற்றி அமைக்கப்பட வேண்டும்னு சொன்னோம்னா அதில் வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசால் அந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டங்கிறது 2005 இது வந்து கொண்டு வரப்பட்டது. 2005 கொண்டு வரப்பட்டாலும் 2006 அக்டோபர் மாதத்தில் தான் 26ஆம் தேதி இது நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். இந்த இதை இந்த குடும்ப வன்முறை சட்டத்தில் என்னென்ன சொல்கிறாங்க, சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு வந்து நான் கேட்டேன்னா பெண்களை மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ தீங்கிழைக்கக்கூடாது. எந்த ஒரு ஆண் வந்துட்டு பெண்ணை வந்து மன ரீதியாக உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ வன்முறைக்கு ஆட்படுத்துகிறாரோ அவர் வந்து 2005 கொண்டு வரப்பட்ட குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழே அவரை வந்து கண்டிப்பாக கைது பண்ணலாம். பெண்களை சட்டவிரோதமாக பொருளாதார நலனுக்காக சொத்துக்கோ இல்லை வரதட்சணை போன்ற விஷயங்களுக்காகவோ மனைவியோ அல்லது உறவினர்களோ மிரட்டுவது தவறு பெண்களை. அதில் உனக்கு சொத்து கிடையாது, எதுவும் கிடையாது, நீ உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வான்னு அது மாதிரி மனைவியை மிரட்டினாலும், கூட பிறந்த சகோதரிகளை சகோதரிகளுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லி விரட்டினாலோ அவங்க கண்டிப்பாக இந்த கீழே நம்ம வழக்கு தெரிவிக்கலாம். இல்லை, மனைவிக்கு புகுந்த விட்டு தொடர்ந்து வசிக்க உரிமை உண்டு. எங்கே யாரும் எல்லாம் துரத்திட முடியாது. திருமணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக அவங்க கொடுத்தாகப்பட வேண்டும் அதில். ஸோ அதுபோல் மனைவி மட்டுமின்றி தாயார் சகோதரி போன்றிருக்கும் இதில் அடங்குவார். இது மனைவிக்கு மட்டும் இல்லை, இந்த வன்முறை சட்டம் இது எல்லாருக்குமே இது பொருந்தும்னு சொல்கிறாங்க இதில். ஸோ நம்ம அடுத்தது வந்து குடும்ப வன்முறை சட்டத்தில் இந்த வன்முறையில் ஈடுபடுவதற்கான என்னென்ன மாதிரியான தண்டனைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, குடும்ப வன்முறையில் ஈடுபடுபவருக்கு பார்த்தீங்கன்னா தண்டனைகள்னு பார்த்தோம்னா, நமக்கு அவங்களுக்கு குடும்ப வன்முறையில் ஈடுபடுகின்ற பிணைத்தொகையாக வெளிவர முடியாத ஓராண்டு சிறு தண்டனை இல்லை அபதாரமோ ரெண்டும் சேர்ந்தோ அவங்களுக்கு விதிக்கலாம்னு சொல்லுது அதில். இந்த இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அது. அடுத்து மனைவியினுடைய குடும்ப செலவிற்கு கணவன் பணம் தர வேண்டும்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணோ அல்லது பாதுகாப்பு அலுவலரோ பாதிக்கப்பட்டவருக்கு குற்றவியல் நீதிபதியிடம் முறையிடலாம். ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாலோ இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து யார் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களும் வந்து கண்டிப்பாக முறையிட்டு அது நீதிபதியிடம் இந்த போட்டிய சம்பவங்களை எடுத்து சொல்லலாம்னு சொல்லுது இதில். ஸோ குடும்ப வன்முறை தடுப்பு சட்டங்கிறது வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு சட்டங்கள். இதில் நாள்தோறுமே நீ பொழுதோறு வண்ணமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வன்முறைகளுக்கும் மனரீதியான பாதிப்புகளுக்கும் ஆளாகிறாங்க. அவர்கள் அடங்கி போகிறவர்கள் இல்லை, அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து அடங்கி இருந்தாங்க. இப்போ நிறைய சட்டங்கள் நிறையா வந்துருச்சு, குற்றங்களுக்கு உடனடியாக நிவர்த்தி காணக்கூடிய சட்டங்கள், பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் நிறையாக இப்போ தொடங்கியிருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் கல்வியல் விழிப்புணர்வும் சமூக விழிப்புணர்வும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வும் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வும் அறிந்து கொண்டு தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக ஒருவரும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தயார் நிலை இருக்கப்பட வேண்டும். அப்படியே பொறுமை காத்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருக்கா ஓகே, அடுத்து குடும்ப வறுமையை தடுப்பு சட்டத்தை கீழே போயிட்டு உடனே நீங்கள் பதிவு செஞ்சுட்டு அது போன்ற இருக்கக்கூடிய கைவர்களை அது போன்ற இருக்கக்கூடியவர்களை தீயவர்களை ஒழித்து கட்டுவதற்கு பெண்கள் முன்வர வேண்டும் அதில். ஸோ இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பெண்களுக்கு சிறுமிகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பை நான் கண்டிப்பாக இந்த குடும்ப வன்முறை சட்டம்ங்கிறது நம்ம வகுத்து தருகுது. ஒன்று வந்து பள்ளியில் நம்ம 3 அதாவது மேல்நிலை அதாவது தொடக்க கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வியில் பெண்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு அளிக்கலாம், அதேமாரி குடும்பத்தில் நம்ம எப்படி இந்த சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பு அளிக்கலாம்ங்கிறத பார்த்தோம் நம்ம. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியும் பிற இடங்களில் எப்படி அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு அளித்தல்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதில்.
இப்போ பணிபுரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நாம் தினமும் வந்து பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய வன்முறைகள் செய்தித்தாள்கள் மற்ற ஊடகங்கள் மூலமாக அறிகிறோம் நம்ம அதில். மேலும் தினமும் பெண்களுக்கு எதிராக பல்வேறு பாலியல் வன்முறைகள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. தினம் தினம் பாலியல் வன்முறைகளும் பாலியல் பலாத்காரங்களும் இவற்றால் பாதிக்கப்படும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தே தான் வருது. பணிபுரி இடங்களில் நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க இதில். ஸோ இப்போ இவங்களை வந்து நம்ம பணிபுரி இடங்களில் இவங்களுக்கு எப்படியான பாதுகாப்பு அம்சத்தை நம்ம தரலாம்ங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, பணிபுரி இடங்களில் வந்து பணிபுரி இடங்களில் ஆண்கள் தனது மனைவியை அடுத்த பெண்களோடு ஒப்பிட்டு பேசுகிறத பெண்கள் அனுமதிக்கக்கூடாது. பணிபுரி இடங்களில் வந்து ஆண்கள்கிட்ட தனது மனைவியை அடுத்த பெண்களோடு ஒப்பிட்டு பேசுகிறத தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணிக்கணும். இது பாதுகாப்புக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இதில் பணிபுரி இடத்துல தேவையின்றி பெண்களை சத்தமாக சிரிக்கிறத கூடாது. இப்படி சத்தமாக சிரிச்சுன்னா அது வேறு மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு ஆண்களுடைய மனதில் இழுத்து செல்லிடுவதில். இச்செயலில் ஈடுபடும் ஆண்களிடம் தவறான ஒரு கண்ணோட்டத்தை இது ஏற்படுத்திடும். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஒரு கூட்டத்தில் இருந்து சிரிச்சுதுன்னா ஒரு வேறு மாதிரி அது முகபாவனையை காட்டிச்சுன்னா ஆண்களுடைய மனபிம்பத்தில் வேறு மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம் இதில். ஸோ நம்மளை நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம சந்திக்கக்கூடிய சூழலில் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் நம்மெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கணும் இதில். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய இல்லங்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தவிர எக்காரணத்தை கொண்டும் உடன்பணி ஆற்றும் ஆணை தனது வீட்டுக்கு அழைக்கக்கூடாது. அழைச்சா அது வேறு மாதிரியான பிரச்சனைக்கு இட்டு சென்றுட்டோம். அது நம்ம தான் நம்மளை சேஃபாக இருந்துக்கணும். பணிபுரி இடங்களில் ஆண்களை முன்னாடி அழக்கூடாது. அழுதா அது நம்மளுடைய வீக்னஸ் எடுத்துக்காட்டிடும். ஆறுதல் சொல்வது போல நம்மதே ஆபத்தை தேடி தந்துடுவாங்க. அழும் பெண்களை சுலபமாக ஆண்கள் திசை திருப்பி விடுவார்கள். ஆண்கள் எந்த நோக்குடன் பேசுகிறார் என்பதை பெண்கள் நன்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பணிபுரி இடங்களில் பெண்கள் ஆண்களை தொட்டு பேசுவதையோ அல்லது நெருங்கி பேசுவதையோ அனுமதிக்கக்கூடாது. இதில் பெண்கள் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, பண தடுப்பாடுகளாக இருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் மற்றவரிடம் சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். பணிபுரி இடத்துல பெண்கள் சரியான ஆடை கட்டுப்பாட்டுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். அலுவலகம் வரும்பொழுது முடிவடைந்து செல்லும் பொழுதும் பெண்கள் தனிமையாக செல்வதை மேற்கொள்ளக்கூடாது. இது தனிமையாக இருந்தது என்று சொன்னால் பலருடைய பார்வை நம் மீது படும், விபரீதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக நம்ம பிறருடன் இணைந்து செல்வதை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ வேலை செய்ய இடங்களில் நம்மளுக்கு வந்து பெண்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத இடம் எதுன்னு இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்னென்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேஃபாக இருக்கணும். நம்ம பாதுகாப்பை உறுதி செய்வது ஒவ்வொரு பெண்ணினுடைய தனித்தன்மை இது. அப்போ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் என்பது மலர்ந்து கிடக்கிறது. இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொரு பெண்ணும் தன்னெழுச்சியாக தானே தன்னை வந்து தற்காத்து கொண்டு வாழ்தல் தான் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் பெண், அதாவது பெண்களுக்கு எதிரான என்ன மாதிரியான வன்முறைகள் இருக்குது, அவங்களை எப்படி பாதுகாப்பு அளிக்கலாம்ங்கிறதுக்கு மூன்று களங்களை பார்த்தோம். ஒன்று கல்வி நிறுவனங்கள், ரெண்டாவது வந்து குடும்பம், மூன்றாவது வந்து வேலை செய்கின்ற இடங்களில். இந்த மூன்று இடங்கள்லும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு அற்ற பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய இருக்குது. இந்த வன்முறையை எப்படி பெண்கள் தடுத்து நிறுத்தி பாதுகாப்பாக செயல்படலாம் என்பதை இந்த யூனிட்டில் பார்த்தோம். மற்றொரு தலைப்பில் வேறொரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.